ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்துட்டு இறுதி பட்டியல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு ரிசல்ட் வந்து முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள், எப்படி ரிசல்ட்டை காண்பது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் செய்யுங்கள். வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையும் ரிசல்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறுதி பட்டியல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்கங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இந்த மே மாதம் ஃபஸ்ட் அல்லது தேர்ட் வீக்குள்ளே வந்துட்டு ரிசல்ட்கள் கண்டிப்பாக கிடைத்துவிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ரேஷன் கடை ரிசல்ட் ஒரு வழியாக இந்த மே மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் பார்க்க முடியுங்க. ஸோ ரிசல்ட் வந்து எஸ்எம்எஸ் வழியாகவோ அல்லது மெயில் வழியாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டுமே காண முடியுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்திங்கன்னா, இதில் சீனியாரிட்டி பிரகாரம் தான் எடுக்க போகிறாங்கங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் ஆதரவற்ற விதவைகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், 50% வந்துட்டு ஹேண்டிகேப், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு முன்னுரிமை அளித்திருக்கார்கள். ஸோ பெண்களுக்கு இதில் முக்கியத்துவம் அளித்து வேலை வாய்ப்புகளை வழங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தெரியும் நம்மளுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஆகாதவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 90 days கேஸ் ஃபைல் பண்ணலாங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதனால் செலக்ட் ஆகலாங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இது தான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட் தெரிஞ்சுக்கணும், ரேஷன் கடை அப்டேட் வந்து நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக எங்கள் சேனலோடு இணைந்திருங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.